தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் அதாவது பிடிஎஸ் வந்து செல்ஃப் நர்சிங் காலேஜுக்கு கவுன்சிலிங் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இன்றைக்கி 18ஆம் தேதி 7வது மாதம் 2019 இன்றைய நாளுக்கு வேகன்சி பொசிஷன் வந்து இன்னும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த செல்ஃப் நர்சிங் காலேஜில் எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ வேகன்சி இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ராஜமுத்தையா டென்டல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ணாமலை யூனிவர்சிட்டி, இதை பொறுத்த வரைக்கும் எஸ்சிக்கு 10, எஸ்சிஏக்கு 2, எஸ்டிக்கு 1, மொத்தம் 13 சீட் இருக்குது. அடுத்ததாக ராகஸ் டென்டல் காலேஜ் சென்னையில் இருக்கிறது, இங்கே வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிக்கு 8, எஸ்சிஏ 1, எஸ்டி ஒன்றுமே இல்லை. ஸோ மொத்தத்தில் 9 இருக்குது. ஸோ அடுத்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் சென்னையில் இருக்கிறது, இங்கே வந்து பார்த்திங்கன்னா எம்பிசிக்கு 9, எஸ்சிக்கு 10, எஸ்சிஏ 2, எஸ்டி 1, மொத்தம் வந்து 22 இருக்குது. அடுத்து ராஜேஷ் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் திருநெல்வேலியில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கு 15, பிசிஎம் 1, எம்பிசி 14, எஸ்சி 8, எஸ்சிஏ 1, மொத்தம் 39 இருக்குது. ஸ்ரீ மூகாம்பிகா இன்ஸ்டியூட் ஆஃப் டென்டல் சயின்ஸ் வந்து கன்னியாகுமரியில் இருக்கிறது, பிசிக்கு 6, எம்பிசி 7, எஸ்சி 5, எஸ்சிஏ 1, மொத்தம் 19 இருக்குது. ஆதிபராசக்தி டென்டல் காலேஜ் மேல்மருவத்தூரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கு 9 இருக்குது, பிசிஎம் 3 இருக்குது, எம்பிசி 10 இருக்குது, எஸ்சி 10, எஸ்சிஏ 1, மொத்தம் 33 சீட் வந்து இன்னும் இருக்குது. பெஸ்ட் டென்டல் காலேஜ் மதுரையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கு 26 இருக்குது, பிசிஎம் 4, எம்பிசி 14, எஸ்சி 10, எஸ்சிஏ 2, எஸ்டிக்கு 1, மொத்தம் 57 வந்து அங்கே இருக்குது. அடுத்ததாக செட்டிநாடு டென்டல் காலேஜ் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டு, இதை பொறுத்த வரைக்கும் காஞ்சிபுரத்தில் இருக்கிறது, இதில் வந்து எஸ்சிக்கு 10 இருக்குது, எஸ்சிஏ 2, எஸ்டி 1, மொத்தம் 13 சீட் வந்து அங்கே இருக்குது. அடுத்து சிஎஸ்ஐ காலேஜ் டென்டல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் மதுரையில் இருக்கிறது, இங்கே வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிக்கு 7, எஸ்சிஏ 1, எஸ்டி 1, மொத்தம் வந்து 9 சீட் மட்டும்தான் அங்கே இருக்குது. அடுத்ததாக நாமக்கல் இருக்கிற காலேஜ் கேஎஸ்ஆர், இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம்மில் 4, எம்பிசி 6, எஸ்டி 9 இருக்குது, எஸ்சியில் 2, எஸ்டி 1, மொத்தம் 22 சீட் வந்து அங்கே இருக்குது. அடுத்ததாக ஸ்ரீ ராமகிருஷ்ணா டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 8 சீட் வந்து எஸ்சிஏக்கு இருக்குது, எஸ்சிக்கு இருக்குது, எஸ்சிஏக்கு 3, எஸ்டி 1, மொத்தத்தில் வந்து 22 சீட் வந்து அங்கே இருக்குது. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ ராமகிருஷ்ணா டென்டல் காலேஜ் கோயம்புத்தூர், இங்கே வந்து 8 சீட்டு வந்து எஸ்சிக்கு இருக்குது, எஸ்சிஏல 3, எஸ்டியில் 1, மொத்தம் 12 சீட்டு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அடுத்ததாக தாகூர் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், இது சென்னையில் இருக்கிறது, இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எம்பிசிக்கு 14 இருக்குது, எஸ்சிக்கு 11, எஸ்சிஏக்கு 2, எஸ்டிக்கு 1, மொத்தம் 28 சீட்டு வந்து அங்கே இருக்குது. அடுத்து வெங்கடேஸ்வரா டென்டல் காலேஜ் திருச்செங்கோடு நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறது, இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கு இன்னும் 17 இருக்குது, பிசிஎம் பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே இல்லை, எம்பிசிக்கு வந்து 16 இருக்குது. அடுத்ததாக எஸ்சிக்கு வந்து 11, சாரி, எஸ்சிக்கு 10 இருக்குது, எஸ்சிஏக்கு 2, எஸ்டிக்கு 1, மொத்தம் 46 சீட் வந்து இங்கே இருக்குது. ஆர்விஎஸ் டென்டல் காலேஜ் கோயம்புத்தூரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம்மில் 1 இருக்குது, எம்பிசியில் வந்து 4, எஸ்சியில் 10 இருக்குது, எஸ்சிஏல 2, மொத்தம் 17 சீட் வந்து அலாட் ஆகிருக்கு, மொத்தம் 17 வேக்கன்சியில் இருந்துகிட்ருக்கு. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலேஜஸ் இருக்குது. ஜேகேகே என்ற இந்த காலேஜில் பொறுத்த வரைக்கும் பிசிஎம் 1, எம்பிசி 9, எஸ்சி 8 சீட்டும், எஸ்சிஏக்கு 1, மொத்தம் 19 இருக்குது. அடுத்து பிரியதர்ஷினி டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் திருவள்ளூரில் இருக்கிறது சென்னையில், பிசிக்கு 27 இருக்குது, பிசிஎம் 3, எம்பிசி 17, எஸ்சி 9, எஸ்சிஏ 3, எஸ்டி 1, மொத்தம் 60 சீட் வந்து இங்கே இருக்குது. அடுத்தது கற்பக விநாயகா இன்ஸ்டியூட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கற்பக விநாயகா இன்ஸ்டியூட், ஸோ இது வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறது, பிசிக்கு 1, எம்பிசி 14, எஸ்சி 10, எஸ்சிஏ 2, எஸ்டி 1, மொத்தம் 28 சீட் வந்து இங்கே இருக்குது. அடுத்ததாக மாதா டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் சென்னையை பொறுத்த வரைக்கும் பிசி வந்து 21, பிசிஎம் 6, எம்பிசி 10, எஸ்சி 8, எஸ்சிஏ 1, மொத்தம் 46 சீட் வந்து இருக்குது. ஸோ கடைசியாக வந்து
அசன் மெடிக்கல் அண்ட் டென்டல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறது. பிசிக்கு 24 சீட்டு, பிசிஎம் 3, எம்பிசி 13, எஸ்சிக்கு 8, எஸ்சிஏ 1, எஸ்டிக்கு 0, மொத்தத்தில் 49 சீட் வந்து இங்கே இருக்குது. ஸோ செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் இந்த கவுன்சிலிங்கில் 18ஆம் தேதி கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னும் வேகன்சி வந்து இவ்வளோ இருக்குது. மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஏ பொறுத்த வரைக்கும் 146 சீட்டும் எல்லா காலேஜஸும் சேர்த்து, பிசிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் 26, எம்பிசியில் 187, எஸ்சிக்கு 169, எஸ்சிஏ வந்து 32, எஸ்டிக்கு 11. டோட்டலாக பார்த்தீங்கன்னா எல்லா கம்யூனிட்டியும் சேர்த்து 541 சீட் வந்து மொத்தத்தில் இருக்குது. இதில் வந்து மிக அதிகமான சீட்டு எந்த கம்யூனிட்டியில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 169 சீட்டு எஸ்சி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் எம்பிஎஸ்சியில் வந்து 187 சீட் இருக்குது. ஸோ இதுதான் இப்போதைக்கு இன்றைக்கி கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கிற வேகன்சி. மற்றது வந்து நாளைக்கு என்ன எதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வேகன்சி பொசிஷனை பற்றி அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ இது இல்லாமல் நம்ம வீடியோவை நீங்கள் முதன்முறையாக பார்க்குற ஆளாக இருந்தீங்கன்னு சொன்னாலும், அல்லது பார்த்துக்கிட்டே இருக்கிற ஆள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. இது போன்ற வீடியோக்கள் தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.